தேவ நாமம் மகிமைக்காண்ட தேவ கர்த்தருடைய சமூகத்தை கூடி வந்தவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தர் நம்ம காப்பாராக, தேவ நம்மளை வழி நடத்துவாராக. இந்த நாட்களில் கூட வேறுபட்டவர்களும் வேறுபடுத்துகிறவரும் என்ற ஒரு தலைப்பை மையமாக வைத்து ஒரு சின்ன வார்த்தையை உங்கள் நடுவிலே சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உதவி செய்வார். வேறுபட்டவர்களும் வேறுபடுத்துபவரும். நம்ம யாருனாக்க ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவங்க அல்ல, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம வேறுபட்ட வாழ்க்கையை யார் வேறுபடுத்த முடியும், வாழ்க்கையை யார் வேறுபடுத்த முடியும், எது வேறுபாடு என்பது குறித்து தான் இந்த நாட்களே சற்று தேவ சமூகத்தில் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் யாராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய உடை, நம்முடைய பாவனைகள், நம்முடைய ஸ்டைல்கள், நம்முடைய உண்ணுகிற விதங்கள், நம்ம தங்குகிற விதங்கள், நம்ம உடுத்துகிற விதங்கள் எல்லாமே ஒரு வேறுபட்டதாக இருக்க வேண்டும். எல்லாமே என்ன இருக்கணும், ஒரு வேறுபட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்கிற நபர்களோடு கூட தான் கர்த்தர் வாழ விரும்புகிறார். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர்களை தான் கர்த்தர் கானானுக்கு கொண்டு போக தேவன் விரும்புகிறார் என்பதற்கு ஆதாரமாக தான் அந்த நாட்களிலே சட்ட தேவ சமத சில வார்த்தையை கவனிக்க போகிறோம். கத்தமக்கு ஆது கத்தனமை உயர்த்துவார், தேவ நம்மளை ஆஸ்வதிப்பார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:16 யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததானால் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதினால். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு மேலே கிருபை இருக்குது, கர்த்தருக்கு கிருபை தந்திருக்கிறார், கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்குது. அப்படின்னா எதை வச்சு அறியறது, நீ எங்களோடு கூட வருவதினால், நீர் எங்களோடு கூட இருக்கிறதினால். அப்ப கிருபை யாருக்கு வெளிப்படும் அப்படின்னா, கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவர்கள் மூலம்தான் கிருபைகள் வெளிப்படும், அவர்களுக்கு தான் கிருபை கொடுக்கப்படும், அவர்களுக்கு தான் என்ன செய்யும், கிருபைகள் அளிக்கப்படும். அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியில் மேலுள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். அந்த விசேஷித்த வார்த்தை தான் மையப்படுத்த விரும்புகிறோம். அந்த விசேஷித்தவர்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அப்பன் UPON அப்பன் அந்த வார்த்தை, அது ஒரு ஆங்கில வார்த்தை, அதுக்கு மூணு அர்த்தம் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, சம் டிஃபரண்ட்டு, எல்லா மக்களை விட நாங்கள் யார் வித்தியாசமானவர்கள். அப்பன்ற வார்த்தை என்னன்னா, எல்லாரை விட நாங்கள் மேலானவர்கள். அப்படின்னா எல்லாரை விட நாங்கள் நல்லவர்கள். அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விசேஷித்தவர்களாய் ஒரு மோசே சொல்றார், என்ன சொல்றார், நீர் எங்களோடு கூட வருவதனால் தான் நாங்கள் யாரு, நாங்கள் விசேஷித்தமானவர்கள், நாங்கள் வேறுபட்டவர்கள், நாங்கள் வித்தியாசமானவர்கள். மோசே யாரு, ஒரு பயங்கரமாக படித்த ஒரு மனுஷன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்த ஒரு மனுஷன். அப்போ நான் நிறைய படித்ததுனால மற்றவளை விட நான் யார் கிடையாது, ஒரு வேறுபட்டவன் கிடையாது. உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் வாழ்கிறாங்க, எவ்வளவோ பணக்காரர் வாழ்கிறாங்க, எவ்வளவோ வசதியானவர்கள் வாழ்கிறாங்க, எவ்வளவோ படித்தவர்கள் வாழ்கிறாங்க, எவ்வளவோ திறமையுள்ளவர்கள் வாழ்கிறாங்க, எவ்வளவோ மந்திரவாதிகள் வாழ்கிறாங்க, எவ்வளவோ அறிவாளிகள் வாழ்கிறார்கள், எவ்வளவோ திறமைப்படுத்தல் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட, எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களை விட, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட, எங்க தெருவில் இருக்கிற எல்லா மக்களை விட நாங்கள் ஒரு விசேஷித்தவர்களாய், இல்லையா, ஒரு வேறுபட்டவர்களாய் வாழ வேண்டுமானால் அது என் திறமையை வைத்து அல்ல, என் அறிவை வைத்து அல்ல, என் புத்திசாலித்தனத்தை வைத்து அல்ல, என் அழகை வைத்து அல்ல, எதை வைத்து என்றால் நீர் எங்களோடு கூட வருவதினால்தான். அப்ப ஆண்டவர் எந்த மனுஷனோடு வர விரும்புகிறாரோ அந்த மனுஷன் எப்படி இருப்பானா, எல்லாரை பார்க்க சட்டி வித்தியாசமா இருப்பான். நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றத வேற ஒன்னு வச்சு நீ கண்டுபிடிக்க வேண்டாம், வேற எதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஒன்னே ஒன்ன பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை விட நீங்கள் எதில் வித்தியாசமானவர்கள்,
உங்க தெருவில் இருக்கிறவங்களை விட நீங்க எதுல வித்தியாசமானவர்கள், உங்க இனத்துக்குள்ளே நீங்க எதுல வித்தியாசமானவர்கள், உங்களுக்கு கிராமங்களா இருக்குமானால் இல்ல ஒரு பட்டணமாக இருக்குமானால் நீங்கள் எது அவர்களை விட, உங்க பட்டணத்தில் வாழ்கிற மக்களை விட, உங்க தெருவில் வாழ்கிற மக்களை விட, உங்க குடும்பத்தில் இருக்கிற மக்களை விட, ஏன் நம்முடைய திருச்சபைக்குள் வருகிற மக்களை விட நான் எதிலே விசேஷித்தமானவன், நான் எதிலே வேறுபட்டு இருக்கிறேன், என்னுடைய வேறுபாடு என்ன, அந்த வேறுபாடு யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களோடு கூட யார் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். கத்திரங்க கூட இருக்கிறாரா, எல்லாரும் நினைப்பு இல்லையா, கத்திரங்க கூட இருக்கிறார், கத்திரங்க கூட இருக்கிறார், கத்திர நம்ம கூட இருக்கிறார், கத்திர கூட இருக்கிறவர் தான், கூட இருக்கிறாரா இல்லையான்றதா கன்ஃபார்ம் பண்ணிக்கணுக்கு, உன்னோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றத நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கணுக்கு. என்ன கன்ஃபார்ம் பண்றது, என்ன என்ன அடையாளம்னா, நீ எதில் வித்தியாசம் ஆட்டுற, நீ எதில் வேறுபட்டு காட்டுற. குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நாலு விசுவாசிகளாக இருக்கிறாங்க, இந்த விசுவாசிகளை விட நீ எதில் வேறுபட்டவங்க, உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க, இல்லை ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க, ஒரு பத்து பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அந்த பத்து பேரும் ஒருவேளை ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தால் அவர்களை விட நீங்கள் எதில் வேறுபட்டவர்கள், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாகவே இருந்தால் அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள நீங்கள் எதில் வேறுபட்டவர்கள், அந்த வேறுபாடு தான் என்னை யாராக மாற்றுது, என்னை விசேஷமாக்கும். அந்த வேறுபாடு உள்ளவர்களோடு கூட என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அந்த நபரோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். மற்றபடி ஆவில நிரம்புறதுனாலையோ, அந்நிய பாஷை பேசுறதுனாலையோ, ஆலயத்துக்கு வருவதனாலையோ, நல்ல நான் வேதத்தை வாசிக்கிறதுனாலையோ இல்லை பிரசங்கிக்கிறதுனாலையோ கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, என் வாழ்க்கை மற்றவர்களை விட எதில் வேறுபடுத்தி காட்டுது, என்னுடைய பேச்சு வெளிப்படுத்தி காட்டுதா, என்னுடைய நடைகள் வேறுபடுத்தி காட்டுதா, என்னுடைய உடைகள் வேறுபடுத்தி காட்டுதா, என்னுடைய பாவனை வேறுபடுத்தி காட்டுதா, என்னுடைய ஸ்டைல்கள் வேறுபடுத்தி காட்டுதா, என்னுடைய நடைமுறை வேறுபடுத்தி காட்டுதா, என் குடும்பம் வேறுபடுத்தி காட்டுதா, என்னுடைய ஜபம் வேறுபடுத்தி காட்டுதா, எதை இன்றைக்கு வேறுபடுத்தி காட்டுகிறோம், அந்த வேறுபாடு யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தான் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நாங்கள் ஒரு விசேஷித்தவர்களாய் மாற வேண்டுமானால் அதுக்கு ஒன்று தேவை, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வந்தாதான் நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் வேறுபட்டு வாழ முடியும். அந்த விசேஷத்தை தான் நான் வேறுபட்ட டிஃபரெண்ட்ன்ற வார்த்தைக்கு நான் சொல்கிறேன். அப்போ வேறுபட்டு வாழ்கிறோம், அதனால தான் நம்ம யார் வேறுபட்டு வாழ்கிறவர்கள், ஆண்டவர் யார் நம்மளை வேறுபடுத்தி காட்டுகிறவர். அதனால தான் செய்தியுடைய தலைப்பு வேறுபட்டவர்களும் வேறுபடுத்துகிறவர்களும், வேறுபட்டவர்களும் வேறுபடுத்துகிறவன் நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த எல்லா ஜனங்களை விட நான் வேறுபட்டு வாழ வேண்டும்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் எல்லா காரியங்களும். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவன் வேறுபட்டு காட்டுவானா அப்படின்னா, ஒரு கர்த்தரை கவனித்து பார்த்தீங்கன்னா மத்தியதின சுவிசேஷ புஸ்தகம் 26:72-73 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவனோ பேதுருவை பார்த்து, ஆண் பேதுருவை பார்த்து நான் சொல்கிறாங்க, ஆண்டவரை இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக பிரதானிகள் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த கொண்டு போயிருக்கிற நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் இது, ஆண்டவராக இயேசுவை பேதுரு பின்பற்றி போய்கொண்டிருக்கிறான், தூரத்திலே பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் போது அவனை பார்த்து அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன பார்த்தா, மூணு மரம் என்ன சொல்கிறாங்க, சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஆண்டவரோடு கூட இருந்த, நீ ஆண்டவரோடு கூட இருந்த என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை அவரை நான் அறியலை, அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்க நின்றவர்கள் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா இப்போ அவங்க என்ன பேசியிருக்க முடியும், அவன் ஒன்றும் பேசியிருக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணிக்க முடியாது, ஜெபம் பண்ணியிருக்க முடியாது, ஆராதனை பண்ணியிருக்க முடியாது, பாடியிருக்க முடியாது, பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது, அந்நிய பாஷை பேசியிருக்க முடியாது, ஒன்றுமே செய்திருக்க முடியாது. அவன் சொன்ன ஒரே வார்த்தை இல்லைன்ற வார்த்தை தான். இதை லூக்கா எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, லூக்கா 22 அதிகாரத்தில் லூக்கா எழுதும்போது அந்த ஒரு ஒரு வார்த்தையை அவர் எத்தனை வசனம், 58 59 சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் ஆண்டவரை அந்த பேதுருவை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான்.
அதற்கு பேதுரு மனுஷனே நான் அறியேன் என்றான் நான் அல்ல என்றான் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவரை பார்த்து மெய்யாகவே இவனோ யாரோடு இருந்தா இயேசுவோடு கூட இருந்தா இவனோ முத சொன்னா அவர்களோடு ஒருவன் சொன்னாரு முதவர்த சொல்லும் போது அவர்களில் ஒருவன் சொல்றாரு அப்படி ரெண்டாவது சொல்றாரு இவனோ அவனோடு அவனோடனா யாராக சொல்றது இயேசுவோடு கூட இருந்தவன் அப்படின்னா இயேசுவோடு ஒரு மனுஷன் இருந்தா இல்ல இயேசு எந்த மனுஷனோடு இருந்தா அவன் என்ன சரி காட்டும் ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டும் ஒரு வேறுபடுத்தி காட்டும் இன்னைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறாரா ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இருந்தா நான் இருக்கிற இடத்துல அது எந்த இடமா இருந்தாலும் சரி இந்த நேரம் எவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட வெடியர் காலத்து வரும்போது இல்லையா வெடியர் காலம் இரவு நேரம் பயங்கர குளிரான நேரம் எப்படி உட்கார்ந்துருப்பான் எந்த அளவுக்கு தன்னை மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருக்கான் பேதுரு தன்னை மறைச்சிருக்கிறான் பேச்சிலே மறைச்சிருக்கிறான் உருவத்திலே மறைச்சிருக்கிறான் எந்த அளவுக்கு ஏன்னா குளிர் ஒரு பக்கம் மறுபக்கம் என்ன எதிரோடைய பயம் ஏன்னா இயேசுவோடு இவன் இருக்கான் தெரிஞ்ச உடனே இவன் என்ன செய்வாங்க கொண்டு போவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னா எதிரிகள் பயம் ஒரு பக்கம் சூழ்நிலைகள் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு தன்னை மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யறான் தன்னை மறைக்கிறான் ஆனா எந்த அளவுக்கு அவன் மறைச்சாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தத அவனுடைய வாழ்க்கை வேறுபடுத்தி காட்டுறத யாராலும் என்ன செய்ய முடியல தடுக்க முடியல அதை மறக்க முடியல உன் பேச்சையும் நீ நடக்கிற விதம் நீ உட்கார்ற விதம் நீ செயல்படுற விதம் எப்படி உட்கார்ந்துருப்பான் ஒரு குளிர்க்கு உட்கார மனுஷன் எப்படி உட்கார்ந்துருப்பான் ரொம்ப ஒடுங்கி ரொம்ப நடுங்கி அப்படி போட்டு உட்கார்ந்துருப்பான் எதையாவது ரசிச்சிருப்பான் மேலே போட்டு உட்கார்ந்துருப்பான் என்னென்னோ பண்ணி உட்கார்ந்துருப்பான் அப்படி உட்கார்ந்து எவ்வளவுதான் அவன் அவனை மறைச்சாலும் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பேச்சு அவனுடைய நடைமுறை அவனை என்ன காட்டுது மூணு பேர் வெவ்வேறானவங்க ஒரே ஆள் கிடையாது ஒரு பெண் வரா அது இன்னொரு ஆண் வரா எல்லாம் ஒரே நேரத்தில் இல்லை ஏறக்குறைய ஒரு மணி நேரம் இங்க சொன்ன உடனே அவர் வெளியே போவார் அங்க சொன்ன உடனே அவர் இன்னொரு இடத்துக்கு போவார் எந்த இடத்துக்கு போனாலும் தன் வாழ்க்கையினுடைய வேறுபாடு அவனை என்ன பண்ற காட்டுது ஆண்டவராகிய இயேசு அவனோடு கூட இருந்தார் என்றதை அவன் வாழ்க்கை வேறுபடுத்தி காட்டுமானால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வேறுபடுத்தி காட்டுகிறதா அந்த வேறுபடுத்தி காட்டுகவனோடு தான் இருக்கிறதான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார் யோசனை சொல்றான் நீ எங்களோடு கூட வராவிட்டா இந்த பூமியில சகல ஜனங்களிலும் நாங்களும் மற்றவர்களை போல ஒரு சராசரி மனிதனை போல இல்ல ஒரு சராசரி விசுவாசிய போலதான் நாங்க இருக்க முடியுமே தவிர நாங்க ஒரு வித்தியாசப்படுத்தி காட்ட முடியாது நாங்களும் வித்தியாசமா நீ வாழ முடியாது நாங்க வித்தியாசமா செயல்பட முடியாது எங்க வாழ்க்கையை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை இல்ல நான் தேவனுடைய மனுஷன் நான் தேவனுடைய மனுஷி நான் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைன்றத நான் வாயில சொல்றது இல்லை என் வாழ்க்கை வெளிகாட்டும் என் வாழ்க்கையுடைய வழிமுறைகள் என் வாழ்க்கையை மற்ற எல்லாருடைய வாழ்க்கையை விட என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும் வேறுபடுத்தி காட்டும் அந்த வேறுபாடு தான் நம்முடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லி பேதுரு சொன்னார் மோசே சொல்லுகிறார் என் கண்டான கத்தோடைய பிள்ளைகளே நம்ம நமக்கு புரியணும் நம்ம எந்த இடத்துல வேறுபட்டு காட்டுறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரான்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்ம தான் சோதிச்சு பார்க்கணும் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருப்பாரா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா எதை வச்சு இருக்கிறான்னு சொல்ல முடியும்னா உன் வாழ்க்கை வேறுபட்டு இருந்தா உன்னுடைய பேச்சு வேறுபட்டு இருந்தா நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீ சபைக்குள்ள வந்தாலும் சரி நீ சமுதாயத்தில் இருந்தாலும் சரி நீ ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி நீ படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்துல நாம் இருந்தாலும் நான் எப்படி வாழ முடியும் சார் வித்தியாசமானவனாய் இல்லை ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வேணா மற்ற எல்லாரையும் போல நான் வாழாம என் வாழ்க்கையும் என்னுடைய செயல்பாடுகளும் சற்று அவர்களை விட வேறுபட்டதாக இருக்குமானால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படி எந்தவித வேறுபாடும் எனக்கு தெரியல எந்தவித வேறுபாடும் இல்லை என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்பதை இந்த காலை நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது யாரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார் சரியா சரி அவன் சொல்றான் நீ எங்கோட வந்தா என்ன செய்வேன் நான் வேறுபட்டவனா வாழ முடியும்னு சொல்றான் கர்த்தர் எப்போது ஒரு மனுஷனோடு வருவார் எப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார்
ஆண்டவர் எப்போது அந்த மனிதனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு ஆண் மனிதன் மனிதனோடு கூட ஆண்டவர் எந்த இடத்துல எப்பொழுது அவனோடு கூட வந்து அவனோடு கூட இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த 15 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, யாத்திராகமம் 33:15 நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்பொழுது மோசே ஆண்டவராய் நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால், என்னோடு கூட வராமல் போனால், எங்களை இந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, வெளியில கொண்டு போகாதீங்க என்று சொல்லி, அப்படின்னா ஆண்டவர் என்னோடு கூட வர வேண்டும் என்ற ஒரு மன உறுதி யாருக்குள்ள இருக்குதோ அவர்களோடு கூட தான் வர விரும்புகிறார். யாரோடு கத்த வர விரும்புகிறார், யாரோட ஆண்டவர் வாசமான விரும்புகிறார், ஏதோ ஆண்டவரே நாங்க போறோம் நீங்க வாங்க என்றவரோடு அல்ல. எனக்கு நீ ஆசிர்வதிச்சா போதும், எல்லாரோட ஜபம் என்ன, என்னை ஆசிர்வதிங்கப்பா, என்னை ஆசிர்வதிங்கப்பா, என்னை ஆசிர்வதிங்கப்பா, என்னை ஆசிர்வதிங்கப்பா, என் பிரச்சனையை மாத்துங்கப்பா, என் நோயை மாத்துங்கப்பா, என் வியாதியை மாத்துங்கப்பா, என் வறுமையை மாத்துங்கப்பா, என் கடனை மாத்துங்கப்பா, என் சூழ்நிலையை மாத்துங்கப்பா, எங்களை ஆசிர்வதிங்கப்பா, எங்களுக்கு வீடை கொடுங்கப்பா, எங்களுக்கு பணத்தை கொடுங்கப்பா, எங்களுக்கு வேலையை கொடுங்கப்பா, இதுதான் இன்னைக்கு ஜபமே தவிர, ஆண்டவர் நீர் எங்களோடு கூட வர வேண்டும், நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், நீர் எங்களோடு கூட தங்க வேண்டும், நீர் எங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் விருப்பம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு உண்டு. இன்னைக்கு நம்ம ஜபங்கள் என்ன, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் விடுதலை ஆக்கணும், ஆண்டவர் நோயை மாத்தணும், ஆண்டவர் பேய ஓட்டணும், ஆண்டவர் மந்திரத்தை எடுக்கணும், ஆண்டவர் செய்வினை எடுக்கணும், கடனை அடைக்கணும், வேலையை கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும், விவசாயத்தை ஆஸ்வதிக்கணும், நமக்கு எல்லாம் நிறைய பணத்தை ஆண்டவர் கொடுக்கணும், இதான் நம்முடைய ஜபங்களே தவிர, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்ற எண்ணம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு. இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, 1:33 வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன், ஆனாலும் வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். அடுத்த வசனம், துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவர் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல், இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர், மோசே பா சொல்றாரு, உனக்கு என்ன வேணும், காணணம் தானே வேணும், காணணம் கொடுக்குறப்போ உனக்கு என்ன வேணும், பரலோகம் தானே வேணும், சரி கொடுக்குறேன், உனக்கு பணம் தானே வேணும் தரேன், வசதி தானே வேணும் தரேன், வாகனம் தானே வேணும் தரேன், சுகம்தானே வேணும் தரேன், விடுதலை தானே வேணும் உனக்கு தரேன், ஆனால் நான் வரமாட்டேன். இப்போ ஒரு வார்த்தை அதுன்னு சொல்லிட்டாரு, நான் வந்தவனை அழிச்சிருவேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும், நல்ல வேலை நீ செய்யணும், அவன் என்ன சொல்லியிருக்கணும், நல்ல வேலை என்ன செய்யுங்க, நீ வந்து காணாடு போகிற வழியில் எங்களை அழிச்சு நாங்கள் பாதிலே சாவரதை விட நீர் இங்கே ஆயிரும். ஆனால் அவர் ஒரு தூதன் உனக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு, எதிரியும் துரத்துறன்னு சொல்லிட்டாரு, விடுதலையை கொடுத்துறனு சொல்லிட்டாரு, காணான கொடுக்கறன்னு சொல்லிட்டாரு, நீ என்னென்னலாம் வேணுமோ உனக்கு என்ன வாக்குதத்தம் பண்ண எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்பா, ஆனால் நான் வரமாட்டேன்பா. இப்போ என்ன சொல்லணும், நம்ம நீ எங்கேயோ இரு, எனக்கு என்ன கொடு, நீ எங்க இருந்தா எனக்கு என்ன, இல்லையா நீ எங்க இருந்தா எனக்கு என்ன, நீ வந்தா என்ன, நீ வராட்டி என்ன, எனக்கு தேவை வேலை வேலையை கொடு, எனக்கு தேவை பணம் பணத்தை கொடு, எனக்கு தேவை சுகம் சுகத்தை கொடு, எனக்கு தான் விடுதலை விடுதலையா கூடிய, நீ வந்தா என்ன வராட்டி எனக்கு என்ன, எனக்கு என்ன தேவை இன்னைக்கு, எதை நீங்க சபை விரும்புகிறது. மோசே ஆண்டவர் சொல்றார், காணனுக்கு போ, எதிரியை துரத்துறேன், விடுதலை ஆக்குறேன், எல்லாத்தையும் பண்றேன், உனக்கு வாக்குதத்தம் பண்ணிட்டேன், உன் முற்பீதாக்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்துட்டேன், நீங்க நல்ல விடுதலை இல்ல, நான் வாக்குதத்தல உண்மை உள்ளவர், நான் வார்த்தையில உண்மை உள்ளவர், அதனால நான் என்ன செய்யறேன்,
அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறவங்கள கொண்டு போறேன், ஆனா நான் வர மாட்டேன் அப்படி சொன்ன உடனே, நல்ல வேளை நீ எங்க இரு ஆண்டவரே, தூதன் ஏதோ ஒண்ணு எங்க கூட வந்தாலும் சரி வரலனாலும் சரி, தூதன் வந்தாலும் சரி அவன் வராட்டியும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும், வழியில போகும்போது சாப்பாடு வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும், உடுக்கிறதுக்கு என்ன வேணும், வஸ்திரம் வேணும், காலுக்கு என்ன வேணும், செருப்பு வேணும், எல்லாம் எனக்கு வேணும், ரெண்டாவது வேணும், எல்லாத்தையும் தாண்டி நான் எங்கே போகணும், பத்திரமா போகணும், வழியில் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்கு என்ன நினைப்பீங்க, அது எங்களுக்கு போதும், தூதம் வந்தால் அது எங்களுக்கு போதும், நீங்களே சொல்லிட்டீங்க அந்த தூதம் எல்லாம் எதுலையும் அழிச்சிடுவான்னு சொல்லிட்டீங்க, அது எங்களுக்கு போதும் அப்படின்னு அவன் சொல்லலை. அவன் சொல்கிறான், எனக்கு பாதுகாப்பும் வேணாம், எனக்கு சுகமும் வேணாம், எனக்கு விடுதலையும் வேணாம், எனக்கு பணமும் வேணாம், எனக்கு வேலையும் வேணாம், எனக்கு வீடும் வேணாம், எனக்கு வாசலும் வேணாம், எனக்கு நிலமும் வேணாம், எனக்கு சொத்து பத்து வேணாம், எனக்கு ஒன்னே ஒன்றுதான் வேணும் ஆண்டவரே, நீங்க என் கூட வரணும் அவ்வளவுதான். நீ ஏன் கத்த நம்ம கூட வரல தெரியுமா, நீங்க எதுக்கு மேல நம்ம கண் இருக்கு, உலக பொருட்களுக்கு மேலதான் நம்ம கண்கள் இருக்கிறதே தவிர கர்த்தருக்கு மேல கண்கள் இல்லை. நீங்க எத்தனை பேர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும், நீங்க எவ்வளவு ஜடங்க நம்ம சபைக்கு வருகிற மக்கள், தேவனை ஆராதிக்கிற மக்கள், ஆண்டவர் எங்க கூட தான் இருக்கிறார் என்று எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், எல்லாரும் என்ன கண்ணு, விடுதலைக்கு மேல கண்ணு, சுகத்து மேல கண்ணு, பொருளுக்கு மேல கண்ணு, பொருளாதார மேல கண்ணு, வாகனத்துக்கு மேல கண்ணு, காருக்கு மேல கண்ணு, பங்களாக்கு மேல கண்ணு, சொத்துக்கு மேல கண்ணு, பணத்துக்கு மேல கண்ணு, கர்த்தருக்கு மேல எத்தனை பேர் கண்ணு இருக்கு, நீங்க கர்த்தருக்கு மேல எத்தனை பேர் கண்ணு இருக்கு, நீங்க எவ்வளவு பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க எனக்கு வாங்க வேணாம், ஒன்னு எனக்கு வேண்டாம்பா, எனக்கு சொத்து வேணாம் ஆண்டவரே, எனக்கு பணம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு வசதி வேணாம், எனக்கு நல்ல வேலை வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், நீங்க என் கூட வாங்கப்பான்னு நீங்க எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும், யாரோட கூட தேவன் வர விரும்புகிறார், எந்த மனிதனோட கூட கர்த்தர் வர விரும்புகிறார் என்றா, ஆண்டவர் என்னோடு கூட வர வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட வர வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த விருப்பம், இல்ல ஆழ்ந்த ஒரு தீர்மானம் யாருக்குள்ள இருக்குதோ அப்படிப்பட்ட நபரோடு கூட கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றா, கர்த்தர் அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் வர விரும்புகிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார் நான் வரமாட்டேன், இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், மேல மோசே சொல்லிட்டான், நீங்க எங்க கூட வரலன்னா எனக்கு அதை காணான வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு ஆசைகளுக்கு வேண்டாம், நீங்க இல்லாத நன்மை எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத எனக்கு மேன்மை வேண்டாம், நீங்க இல்லாத எனக்கு உயர்வு வேண்டாம், நீங்க இல்லாத எதுவுமே எனக்கு வேணாம், அந்த தீர்மானத்துக்குள்ள யார் இருக்கிறான், மோசே இருக்கிறான். இன்னைக்கு ஏன் கதம் கூட வரல தெரியுமா, இன்னைக்கு ஏன் கதம் கூட வரல தெரியுமா, நமக்கு என்ன தீர்மானம், நம்ம நினைக்கிறது, நம்ம கேட்கறது, நம்ம விரும்புறது, நாம் எதிர்பார்க்கறது, வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைச்சிட்டா போதும், நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம கிடைச்சிட்டா போதும், நீங்க எத்தனை பேர் அந்த விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, நான் சொல்ல ஒரு சாதாரண ஒரு பிறந்த நாள் வச்சுக்கோங்களேன், ஒரு பிறந்த நாளுக்கு ஆலயத்தில் போய் ஜபம் பண்ணிட்டு வரலான்ற என்ன எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, நீ ஃபோனுங்க என்ன, இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள் ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணிடுறேன், நீ ஃபோனு ஜபம் பண்ண எனக்கு கஷ்டமான, எனக்கு எனக்கு இன்னும் வேலை மிச்சம், ஓகே நான் பண்ணிடுறேன், ஆஸ்வதிக்கிறது யாரு, நான் சொல்ல நினைச்சு நான் சொல்றதெல்லாம் அப்படியே நிறைவேற்றேன் நினைக்கிறீங்களா, நான் சொல்றதெல்லாம் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவான் நினைக்கிறீங்களா, ஒரு நாள் கதை நிறைவேற்ற மாட்டாருங்க, நான் சொல்ற எல்லா வார்த்தையும் அப்படியே கதை நிறைவேற்றுவான் நினைக்கிறேன், ஒரு நாள் நினைக்க நிறைவேற்ற மாட்டாரு, அந்த சொல்லுகிற வார்த்தைக்கு ஏற்றபடி இருந்தாதான், நான் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி யார் இருக்கணும், நீங்க இருந்தாதான் அந்த வார்த்தை வாழ்க்கை நிறைவேறுமே தவிர மாறாக அந்த சொல்லக்கூடிய வார்த்தை கூட இங்கிருந்து வருதா இங்கிருந்து வரதான் தெரியணும், சொல்ற வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறதா உள்ளத்திலிருந்து வரதான் தெரியணும், ஒரு மனிதன் ஆஸ்வதிக்கும் போது அந்த வார்த்தை எங்கிருந்து வரணும், வாயில இல்ல உள்ளத்திலிருந்து வரணும், அதே 13:17 உங்களை நடத்துகிறவர் உங்களை ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவளாய் விழித்திருக்கிறவானபடியால் அவங்க துக்கத்தோடு அல்ல, அவன் எப்படி ஆஸ்வதிக்கணும், உன்னை சந்தோஷமாய் ஆஸ்வதிக்கணும், உன்னுடைய செயல்பாடு சந்தோஷத்தை உண்டாக்கணும், உடைய செயல்பாடு நன்மையை உண்டாக்கணும், நீங்க எத்தனை பேருக்கு ஒரு நல்ல நாள் வருகிறது, ஒரு திருமண நாள் வருகிறது, ஒரு பிறந்த நாள் வருகிறது, ஒரு நல்ல காரியம் வருகிறது, இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒரு சாதா உலக தேவ சமூகத்து போய் ஜபம் பண்ணின்னு வரலாம், நீங்க தேவ சமூகத்து போயிட்டு நேரம் பார்த்துட்டு வரலாம், எத்தனை விருப்பம் இருக்கு, ஒரு சாதாரண ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன்
ஒரு பிரதான எங்க போறான்? ஒரு சாதாரண ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் எந்த பூசாரிக்கு போன் பண்ணி எங்களை ஆசீர்வாதிங்க எனக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. யாராவது நம்ம நம்ம அங்கேருந்தான் வெளியில் வந்த ஆளுங்க இல்லையா? நம்ம எரியாதான் அப்படி போயிருக்கிறோமா? என்னைக்காவது போயிட்டு இன்னைக்கு நாங்கள் பிறந்த நாள், நாங்கள் என்ன செய்கிறோம், இங்கே குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள் எனக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, எங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி யாராவது யாராவது சொல்லுவாங்க? ஒரு சாதாரண ஆண்டவரை அறியாத மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவ பக்தி கூட, நாங்கள் உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மையான தெய்வத்தை தொழுது கொள்கிறோம் என்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லைன்ற பட்சத்தில் எப்படிங்க கர்த்தர் கூட வருவார் நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம் மட்டும் வேணும், எங்கே வர மாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டேன். ஆண்டவரை தேடாத ஆசீர்வாதம் கிடைக்கலாம், ஆனால் கர்த்தர் கூட இருக்க மாட்டான். ஜாக்கிரத, ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் பேரை சொல்கிறதுனால இல்லை சொல்கிறதுனாலையோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறதுனால கர்த்தர் கிரியை நடக்கும். ஏன்னா அவர் நல்லவருக்கும் தீமையானவருக்கும் என்ன செய்கிறவர், நன்மை செய்கிற ஆண்டவர். அதனால நன்மைகள் கிடைக்கலாம், அதனால சரிங்கிற அர்த்தம் என்று நான் நம்பி ஏமாந்து போய்விடக்கூடாது. நீங்கள் எத்தனை நபர்களுக்கு இன்னைக்கு ஆண்டவரை தேடணும், ஆண்டவடி ஆசீர்வாதம் தேடணும் விருப்பம் இருக்குது, ஆனால் ஆண்டவரை தேட வேண்டும் விருப்பம் எத்தனை பேருக்கு இருக்குது? அப்படி ஆண்டவரை தேட வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர்களை கூட வர விரும்புகிறாரே தவிர, அதுக்கு தான் அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன், உங்களை இந்த இடத்துல அந்த கொண்டு போவேன். எப்போ சொல்கிறான், நீங்கள் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த இடத்துல நாங்கள் போக மாட்டோம், எனக்கு காணான் வேண்டாம், எனக்கு சுகம் வேண்டாம், எனக்கு பாதுகாப்பு வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு வேலை வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாண்டவர், நீங்கள் கூட வந்தீங்கன்னா போதும். இந்த எல்லைக்கு இந்த மனநிலைக்கு எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறோமோ அவர்களோடு கூட தான் கர்த்தரை வர விரும்புகிறார். எல்லாரோட அல்ல, பாடுறதுனாலையோ ஆராதிக்கிறனாலையோ ஜெபிக்கிறதுனாலையோ கொடுக்கறதுனாலையோ பண்றதுனாலையோ கர்த்தர் வரமாட்டா. கர்த்தர் யார் கூட வருவா? மோசே யாரு? ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவன், 40 நாள் புசியாமலும் குடியாமலும் என்ன செஞ்சவன், தேவன் உபவாசத்தை கடந்தவன், கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கடந்தவன். அப்படிப்பட்ட மனித ஆண்டவர் சொல்றா, நான் வரமாட்டேன், நீங்க போப்பா, நான் வரமாட்டேன் கூட, நான் சரி நான் கூட்ட வரமாட்டேன், நீங்கள் போங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் வரலன்னா நான் போக மாட்டேன், நீங்கள் என் கூட வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் அசையவே மாட்டேன், நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எங்களை கொண்டு போங்க, நீங்கள் எங்களோடு கூட வரவில்லை என்றால் எங்களை இந்த இடத்துல கொண்டு போகாதீங்க, கர்த்தர் தன்னோடு கூட வர வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த தீர்மானம், ஒரு ஆழ்ந்த விருப்பம் எந்த நபருக்குள் இருக்கிறதோ, ஆண்டவரை முக்கியப்படுத்துகிற நபரோடு கூட தான் கர்த்தர் வர விரும்புகிறார். அப்படிப்பட்ட விருப்பம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. இப்ப அவனுக்கு என்ன விருப்பம் வந்துடுச்சு, நீங்க எங்க கூட வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்தை விட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா இப்ப ஆண்டவர் கேட்கிறார், சரிப்பா நான் உன் கூட வரணும்னு விரும்பினா எனக்காக நீ ஒன்று செய்யணும், அப்போ தான் நான் கூட வருவேன். ஒரு சாதாரண ஒரு உலக அரசியல்வாதி உங்கள் கூப்பிட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வரணுன்னாக்க எல்லா ரோடு முழுசை பூரா டிஎம்கே கொடியை கட்டி வச்சுட்டு வாங்கையா அப்படி கூட வருவாரா? இப்போ நம்ம சேவூர் ராமச்சந்திரன் வச்சுக்கோங்களேன், என் ஒரு ஒண்டி சிலர் வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ரோடு முழுசை பயங்கர பேனர் பயங்கர இருக்குது, எல்லாம் என்ன இருக்குது, அவருக்கு எதிரானது எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்ப பயங்கர பிடிவாதம் கூப்பிடுறாங்க, நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க தான் வரணும், நீங்க தான் வரணும். அவன சொல்லுவாரு, நான் வரணும்னா என் விருப்பத்தை அங்க நீங்க நிறைவேற்றணும். ஒண்ணு, கர்த்தர் நம்ம கூட வந்தாதான், நம்ம யாரு, வேறுபட்டவர்கள், யாரோட கூட கர்த்தர் வர விரும்புகிறா, தேவன் நம்மோடு கூட வர வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் இல்லை என்றால் விருப்பம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்குள்ள தான் கர்த்தர் வர விரும்ப. அப்ப கர்த்தர் வர வேண்டுமானா அவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பு, நம்ம வரப்போ அவர் நம்ம கூட வரணும்னு, இப்ப அவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பை, அவருடைய எதிர்பார்ப்பை என்றைக்கு நாம் நிறைவேற்றுகிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட வருவார். மூணா ஸ்டெப்பில் தான் கர்த்தர் நம்ம கூட வருவாரே தவிர, நான் நினைக்கிறதுனாலையோ நான் கூப்பிட்றதுனாலையோ நான் தீர்மானிக்கிறதுனாலையோ கர்த்தரோட கூட வந்துவிட மாட்டான். அந்த தீர்மானத்துக்கு ஏற்றபடி, அந்த தீர்மானத்துக்கு ஏற்றபடி என்றைக்கு என் வாழ்க்கையை மாற்றுகிறனோ அன்றைக்கு தான் கர்த்தனோட கூட வருவா. அந்த தீர்மானத்து வரும்போது என்ன கர்த்தர் எதிர்பார்க்கிறா, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் போது தான் கர்த்தர் நம்மளோட வருவார் என்று சொல்லி மீண்டும் வாசித்த அந்த வேத பகுதியை மீண்டும் நீங்கள் வாசிப்பீர்களா? நான்
மூணாம் வசனம் நாலாம் வசனத்திலிருந்து மூணாம் வசனம் நாலாம் வசனம் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்க நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன வார்த்தை அவருக்கு துக்கமா? என்ன வார்த்தை துக்கம் அவருக்கு? ஜனங்களுக்கு என்ன துக்கம்? போ எங்களை பார்த்துட்டு சொல்லிட்டீங்க வணங்கா கழுத்துள்ளவங்க சொல்லிட்டீங்களே, யார் அவங்கெல்லாம்? கர்த்தருடைய பிள்ளைங்க தான், தேவனை ஆராதிக்கிறவங்க தான், தேவனை தொழுது கொள்கிறவங்க தான், தேவனோடு கூட இருக்கிறவங்க தான். கர்த்தராலே வழி நடத்தப்படுறவங்க ஒவ்வொரு நாளும் அவங்கள யார் தான் வழி நடத்துறது? பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரால வழி நடத்தப்படுகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றா, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு ஒரு ஆங்கில வார்த்தைன்னா ஸ்டபன். ஒரு ஆங்கில வார்த்தை இந்த வழங்கா கடந்த த ஸ்டபன் அப்படின்னா, தன்னை மாற்றிக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவர்கள். தன்னை மாற்றிக்கொள்வதற்கு என்ன கிடையாது? விருப்பம் இல்லாதவர்களோடு கூட நீ எவ்வளவுதான் போராடினாலும், நீ எவ்வளவுதான் நீ ஜெபித்தாலும், நீ எவ்வளவுதான் கர்த்தரை ஆராதித்தாலும், எவ்வளவுதான் நீ அள்ளி அள்ளி ஆண்டவர்களை கொடுத்தாலும், கர்த்தர் ஒரு நாள் அவரோட வர விரும்பல. கர்த்தர் சொல்றா, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அந்த வணங்கா கழுத்து என்றைக்கு மாற்றப்படுதோ, அந்த வணங்கா கழுத்து என்னைக்கு வணங்குற கழுத்தான்? வணங்கா கழுத்து, வணங்கா கழுத்து எப்படிங்கிறது? வணங்கா கழுத்துன்னா அப்படியே நிற்கும். இது என்ன செய்யாது? இந்த பருவம் ஜாயாது, இந்த பருவம் ஜாயாது. எந்த பக்கமும் என்ன நீ இழுத்தா என்ன செய்யாது? எந்த பக்கம் இழுத்தாலும் அது என்ன செய்யாது? அது சாயாது. பிடிச்ச பிடியில அப்படியே நிலைத்து நிற்கும். நான் எடுக்கிற தீர்மானத்துல, நான் எடுக்கிற காரியம் அது தப்பா இருந்தா கூட சரி, ஆனா என்ன செய்ய மாட்டேன், அந்த தப்பான காரியத்தை இது தவறு, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கர்த்தர் விரும்பும் போது, அந்த விருப்பத்தை நிறைவேற்றாம போவது, அதை மாற்றிக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாதது, அதை மாற்றிக்கொள்வதற்கு கஷ்டப்படுவதற்கு பெயர் தான் வணங்கா கழுத்து. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் எடுக்கிற தவறான முடிவுகளை, இல்ல தவறான செயல்களை நம்மளை ஒருவர் பார்த்து, இது வேதத்தின்படி சரியில்லை, இது வேதத்தின்படி தவறு என்று சொல்லி, ஒரு நபர், ஒரு ஊழியரோ, இல்ல ஒரு விசுவாசியிலோ, இல்ல யாரோ ஒருவர் நம்மை பார்த்து சொல்லும் போது, அதை மாற்றிக்கொள்வதற்கு, அதை திருத்திக் கொள்வதற்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? தப்பு தப்பு அல்ல, நான் வழக்கமா சொல்றேன், தவறு, நம்ம தவறு செய்வது தப்பு அல்ல, தவறை திருத்திக் கொள்வது தான் தப்பு, திருத்திக் கொள்ளாமல் இருப்பது தான் தப்பு. எதை கதை தவறுன்னு பார்க்கறாருன்னா, சோதோம் குமரா பயங்கர பெரிய பாவம் நிறைஞ்ச பட்டணம், சோதோம் குமரா பெரிய பாவம் நிறைஞ்ச பட்டணம். இப்போ கதை அதை பார்த்த உடனே நான் அழிக்கிறேன்னு சொன்னாரா? நான் போய் பார்ப்பேன், நான் போய் என்ன செய்கிறேன், பார்க்குறேன், அதை பார்த்து அது ஒரு தவணை கொடுப்பேன், அந்த தவணையை சரி பண்ணி கொள்ளாத பட்சத்தில் அது என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். நோவாவுக்கு நாடு ஒரு பிரசங்கம் பண்ணார் இல்லையா, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். எதுக்காக? அவன் தப்பு பண்ணத்தினாலயா? நோவாவை கொண்டு நான் யோனா நினைவே பட்டதை பிரசங்கம் பண்ணார், ஒரே பிரசங்கம் தான், 40 தான் டைம் கொடுத்தார். எதுக்கு? நீங்க தப்பு பண்றீங்க, உங்க தப்பை சரி பண்ண வேண்டும் என்று கர்த்தர் ஒரு மனிதன் அனுப்பி பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே எத்தனை பேர் அதை திருத்திக் கொள்வதற்கு மனப்பூர்வமாக? அப்படி திருத்திக் கொண்ட காரியம் என்ன? இந்த தப்பனை செஞ்சிருந்தேன், இதை நீங்கள் பிரசனத்து மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ இதை சொன்னீங்க, இப்படி செய்யக்கூடாது, இதை கத்த துக்கப்படுத்து சொன்ன உடனே அது அப்படியே தோட்டலாம், அது எவ்வளவு நன்மை தகுதி இருந்தாலும் அதை அப்படியே விட்டு நீங்கள் சொன்னதை செய்யணுன்றதுக்கு நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? இதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, கஷ்டம் இருக்கு? நம்மளை யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்த தப்புன்றத ஒருத்தரும் சொல்லிடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை யாருமே சொல்லக்கூடாது தான் விரும்புகிறமே தவிர, நம்ம செய்யறத சரின்னு சொல்லணும், கைத்தட்டணும், பாராட்டணும், வெரி குட் சொல்லணும், அதை செய்ய உற்சாகப்படுத்தினா பயங்கர சந்தோஷம் ஆகிடுவோம். நம்ம செய்யறத எந்த காரியம் இருந்தாலும் சரி, அது எந்த காரியம் இருந்தாலும் சரி, கத்த ஒரே சொல்கிறா, நீங்கள் வணங்கா கடதாக இருக்கிற வரைக்கும் நான் கூட வரமாட்டேன். நீ பாவம் செஞ்சதுனால இல்லை, நீ கொலை செஞ்சதுனால இல்லை, நீ ஒரு விபச்சாரம் செஞ்சதுனால இல்லை, நீ பயங்கர பெரிய பாவத்தில் ஈடுபட்டதுனால இல்லை, எனக்கு துரோகம் பண்ணதுனால இல்லை,
எதனால நீ செய்த தவறை நான் சுட்டி காட்டியும் அதை திருத்துவதற்கு ஆட்களை அனுப்பியும் அதை சரி பண்ணுவதற்கு நேரத்தை கொடுத்தும் அதற்குரிய காலங்களை கொடுத்தும் அதனை திருத்திக் கொள்ளுவதற்கு அதை மாற்றிக் கொள்ளுவதற்கு நீ விருப்பப்படாமல் போனதினால் உன் கூட வரமாட்டேன். உனக்கு காரணம் வேணும், உனக்கு பணம் தானே வேணும், உனக்கு வேலை தானே வேணும், உனக்கு வீடு தானே வேணும், உனக்கு வசதி தானே வேணும், தர எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நீ எடுத்துப்போ, உனக்கு பணம் வேணும் கொடுக்க எடுத்துட்டு போ, பணம் தானே வேணும் பணம் கொடுக்க எடுத்துட்டு போ, ஏன்னா பிசாசு பணம் பணத்தை கொடுக்க போறான் இல்லையா, பிசாசு கட்ட பணம் கொடுக்க போறான் பணத்தை கொடுக்க போறேன் எடுத்துட்டு போ, அவன் கொடுக்கறது ஆணையை கொடுக்க எடுத்துட்டு போ, உனக்கு பணம் தானே வேணும், உனக்கு சொத்து தானே வேணும், உனக்கு இடம் தானே வேணும், உனக்கு வாய்ப்பு தானே வேணும், உனக்கு வேலை தானே வேணும், எடுத்துட்டு போ, ஆனால் நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், ஏன்னா நீ யாரு வணங்கா கழுத்துள்ள நீ ஆள், திருத்திக்கொள்ள விருப்பம் இல்லாத ஆளு நீ, நீ திருந்துவதற்கு விருப்பப்படாத நபர் நீ, வாழ்க்கையை திருத்துவதற்கு பலமுறை எச்சரித்தோம் பலமுறை சொல்லியும் பல தவணை கொடுத்தோம், நீ திருத்திக் கொள்ளாமல் போன ஒரே ஒரு காரணம், வேற என்ன கதாங்க நான் சொல்லல, வேற ஏதாவது சொன்னாரா, வேற ஏதாவது காரணம் காரணம் சொன்னாரா, இந்த மூணு வசனம் நாலாம் வசனம் பாருங்க, மூணாம் வசனம், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதவாக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றாரு, ஒரே ஒன்று தான் சொல்றாரு, நீ விக்கிர சாதனை பண்ணப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, நீ ஒரு விபச்சாரக்காரம்பா அதனால வரமாட்டேன்னு சொல்லலை, நீ ஒரு கொலகாரம்பா அதனால உன வரமாட்டேன்னு சொல்லலை, நீ தப்பு பண்ணிட்டுப்பா அதனால உன வரமாட்டேன்னு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, ஒரே ஒரு கணக்கு சொல்கிறா, நீங்கள் வணங்கா கழுத்துள்ளங்க, அந்த வணங்கா கணக்கா தன்னை திருத்திக் கொள்வதற்கு தன் கொள்கையை மாற்றிக்கொள்வதற்கு இல்லை தான் முடிவை மாற்றிக்கொள்வதற்கு தன்னை திருத்திக் கொள்வதற்கு கஷ்டப்படுறவன சொல்லலாம், இல்லை கஷ்டம் அதை திருத்திக் கொள்ளக்கூடாது என்பதில் வாயில சொல்ல மாட்டோம், இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் சொல்கிறத நீ பாடிட்டேன், நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்கிறதையும் புத்திமதி சொல்ல விட்டுட்டா, எனக்கு மணிக்கணக்காக உட்காந்து சொல்லணும், மணிக்கணக்காக சொல்லுவோம், இன்றைக்கி எட்டாவது நாள் உபவாசம், இன்றைக்கி எட்டாவது நாள் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சுருக்கிறேன், வெள்ளிக்கிழமை நைட் நான் சாப்பிட்டது எட்டு நாளாக வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சுருக்கிறேன், எதுக்கு இவ்வளோ பிரயாணம் எடுத்து இவ்வளோ பிரயாசம் எடுத்து இவ்வளோ போராடி இவ்வளோ உடலை வருத்தி இவ்வளோ பிரயாசம் எடுத்து எதுக்கு 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 உனக்கு சொல்கிறது, அவ்வளவு உடலை வருத்தி அவ்வளவு தேவனை காத்திருந்து ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து ஆண்டவரே 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 கெஞ்சி 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 உட்காந்து உனக்கு சொல்கிறதுனால நீ என்ன கேட்டுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை சொன்னீங்க நான் அப்படியே அதை கேட்டுக்கிட்டேன் அப்படி சொன்னது யாரும் இருக்கா, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு சொன்னதை இப்படியா அது விட்டுணுமா, சரி விட்டுட்டேன், இது செய்யக்கூடாதா, சரி நான் செய்யலை அப்படின்னு சொன்னது அப்படின்னு விட்டது எதான இருக்கா, உடனே சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை அதனால நீ என்ன செஞ்சிட்டேன்னா, நிறைய பேருக்கு சொல்கிறாங்களா ஆ ரைட் அப்படியா சரி ஜோம் பண்ணலாம் ஒரே வார்த்தை முடிச்சது, எதுக்கு உங்கள்கிட்ட உட்காந்து நேரம் எடுத்துக்கிட்டு, உனக்கு பல முறை சொல்லி பல வார்த்தை சொல்லி உனக்கு உட்காந்து உடலை வருத்தி தேவனை காத்திருந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி உனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம், என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆனதான் மிச்சம், அதனால் ஒன்று என்ன செய்யணும், இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அவன் சொன்னா காதலுக்கு அப்படியா சரி 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 நல்லா கேட்டுக்குவேன் ஒரே வச்சு சொல்லுவேன் ஜோ பண்ணலாம் ஒரே வார்த்தை முடிச்சிருவேன், எது உனக்கு நான் உனக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின்னு உனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் உனக்கு எல்லாம் பண்ணிட்டு மணி கிழங்கு உட்காந்து சொன்னாலும் நீ அதை தான் செய்ய போறேன், அப்படி நான் அதை சொல்லணும், உனக்கு மணிக்கணக்காக சொன்ன தான் செய்ய போறேன் நீ அதை தான் செய்ய போற, அப்புறம் எதுக்கு நேரத்தில் வேஸ்ட் ஆக்கணும், என்னுடைய எனர்ஜி என்ன வேஸ்ட் ஆக்கணும், உங்களோட சொல்ற ஒரு மணி நேரம் உட்காந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நான் தேவசில உட்காந்து நான் தோத்திரமானாலும் கிருபை எனக்கு பிறக்கும் இல்லை படுத்து தூங்கினா உடம்புக்கு ரெஸ்ட் ஆகுது கிடைக்கும், எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆக்கணும், வாழ்க்கையில் தவறுன்னு சொல்றத திருத்தி கொண்டது எத்தனை, அதை திருத்தி கொள்ள விருப்பம் இருக்கா, அதை மாட்டிக்கொள்ள விட எண்ணம் இருக்கா, எப்படி கேட்க தாசு நினைக்கிறீங்க, எப்படி கத்த கூட வரவன் நினைக்கிறீங்க, நினைச்சா கூட வந்த நினைக்கிறீங்களோ, ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு, நீ விபச்சாரம் பண்ணதுனால கூட வரமாட்டேன்னு சொல்லலை, நீ கொலகாரன்றதுனாலும் கூட வரமாட்டேன்னு நான் சொல்லலை, நீ திருடன்றதுனால கூட நான் வரமாட்டேன்னு சொல்லலை, ஒன்னே ஒன்று நீ தப்பு பண்ணுற அதை வச்சு வரமாட்டேன்னு சொல்லலை, அந்த தப்பை உனக்கு திருத்திக் கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்குறேன்,
உனக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு சமயத்தை கொடுத்துருக்கிறேன், அதுக்கிட்ட நாளையும் கொடுத்துருக்கிறேன், அந்த தவறை உணர்த்துவதற்கு ஆலையும் கொடுத்துருக்கிறேன். இத்தனையோ நீ கேட்டு நான் இருக்கிற நிலையில தான் நான் இருப்பேன், ஏன்னா நான் மாற்றிக்க மாட்டேன்ற தீர்மானத்தில் நீ உறுதியாக இருக்கிறதுனால ஒன்று செய்வேன், நான் கூட வரமாட்டேன், கூட வரமாட்டேன். உனக்கு என்ன போ, உனக்கு என்ன வேணும், உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் அதை கொடுத்துட்றேன், உனக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டேன் அதை நான் கொடுத்துட்றேன், நம்ம என்னன்னு சொல்ல மாட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் வார்த்தை சொல்லிட்டேன். வானமும் பூமி ஒளிஞ்சு போனாலே வார்த்தை முடியாது, அதனால் என்ன செய்கிறேன், நான் உனக்கு வாக்கு பண்ணிட்டேன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டேன், ஈசாக்குக்கு வாக்கு பண்ணிட்டேன், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணிட்டேன், அந்த வாக்கு தத்தம் கொடுத்துட்றேன், ஆனால் நான் வரமாட்டேன். அவன் சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே எனக்கு வாக்கு தத்தம் வேணாம், எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே, ஒன்றே ஒன்று நீங்கள் என் கூட வாங்க. இப்போ அவர் கேட்குறா, நான் கூட வரணுண்ணா, நீ ஒன்று செய்யணும், கழுத்து வணங்குவியா, நீ வணங்காக்கிறதுள்ள ஆள், இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டு அதை திருத்தி கொள்வதற்கு உன்னை மாற்றிக்கொள்வதற்கு விருப்பப்பட்டா நான் கூட வருவேன். சமீபத்தில் எங்கள் சொந்தக்காரப்படுக்கு ஒரு மாப்பிளை பார்த்தாங்க, ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி ஒரு பையன் இருக்கு வந்து இருக்க அலையன்ஸ் வந்திருக்கு, நான் கூட ஒன்றும் கேட்கல, என்ன ஜாதின்னு கேட்கல, என்ன படிச்சிருக்கான்னு கேட்கல, என்ன வேலைன்னு கேட்கல, எவ்வளோ சம்பாதியம் கேட்கல, என்ன ஒன்றும் கேட்கல, அவன் ரசிக்கப்படலாம், அவன் ரசிக்கப்படவே இல்லை, ரசிக்கப்படலாம்னு பரவாயில்ல, நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், தப்புன்னு சொன்னால் திருத்திக்கு வேணாம், அவனை பார், அவன் என்ன வேணா இருக்கட்டும், அவன் படித்தவனோ படிக்காதவனோ கை நாட்டு வைக்கிறவனோ கையெழுத்த போகிறவனோ ஏதோ இருக்கட்டும், ஒன்ன செய், ஒன்னே ஒன்ன பாரு, என்ன பாரு, தப்பு எல்லாருடைய வசனம் வரும், வருமா, எல்லா வசனம் வரும், அந்த தப்புன்னு சொல்லும் போது அதை மனப்பூர்வமா திருத்தி கொள்ளக்கூடிய பையனா தான் பாரு, வேற என்ன வேண்டாம். அவன் சொன்னான், அப்படி திருத்திக்கிறவன் தான் அப்படின்னா பாரு, ஏன்னா சொல்றேன், கத்த எதிர்பார்க்க என்ன எதிர்பார்க்கறன்னா, தப்பு பண்ணிட்டவன் ஆண்டவர் பார்க்கல, அந்த தப்பை திருத்தின கதை முற்படுகிறா, அந்த தவறை திருத்துவதற்கு நான் விருப்பப்பட்டு, அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு ஆசைப்பட்டு, ஆண்டவரே என் தவறை திருத்திக் கொள்ள நான் விருப்பப்படுறேன், அதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்க பாண்டிட்டு சொல்லி அதுக்கேற்றபடி ஜெபித்து அந்த தவறை திருத்திக் கொள்வதோடு கூட கர்த்தர் வர விரும்புகிறா, அவர் கூட வந்தால் தான் நமக்கு மதிப்பு, அவர் கூட வந்தால் தான் நமக்கு எல்லாமே. ஆமே அப்படின்னா கத்தோடைய சமூகத்தில் வந்திருக்கு, நாம் கத்த நம்மளோட வரணும்னா அவர் எதிர்பார்ப்பை நம்ம என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய நபரை நாம் இருப்போமானால் கத்தர் நம்மோடு கூட வருவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுகிறார், அவர் நம்மோடு கூட வந்தால் தான் கத்தர் எல்லா ஜனங்களை விட நம்மளை கத்தை வேறுபடுத்தி காட்டுவான், அவர் நம்ம கூட வரலனா நீ உலகத்தில் சராசரி மனுஷனை போல வாழலாம், பணம் வச்சிருக்கலாம், வசதி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், கௌரவம் இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், கத்தரை பெறான்பார். மோசை யாருங்க அழகானவனா, மோசை அழகானவனா, அழகானவன், நல்ல படித்தவனா, நல்ல படித்தவன், நல்ல திறமை உள்ளவனா, நல்ல திறமை உள்ளவன், எல்லா மட்டும் இருக்குங்க, ஒரு தேசத்தை ஆளக்கூடிய அனைத்து திறமைகளும் அவன்கிட்ட உண்டு. அவன் சொல்கிறான், இவ்வளவு திறமை இருக்கிறதுனால நான் வேறுபட்டவனாக மாற முடியாது, விசேஷத்தவனாக மாற முடியாது, நிறைய படிச்சிருக்கிறதுனால நான் விசேஷத்தனை மாற முடியாது, அழகா இருக்கிறதுனால நான் விசேஷத்தனை மாற முடியாது. என்ன தாய் சொல்றது, அவன் அழகுள்ள பிறன் கணவன் ஒழிச்சு வச்சான், அவன் அழகு என்ன விசேஷத்தை மாத்தாது, அறிவனை விசேஷத்தனை மாத்தாது, ஒன்னே ஒன்று ஆண்டவரே நீங்க என் கூட வந்தாதான். அப்ப தேவன் நம்ம கூட வந்தாதான் நம்மள யாரும் மாற முடியும், ஒரு விசேஷத்தனாக மாற முடியும், தேவன் கூட வந்தாதான் நமக்கு மதிப்பு, நமக்கு மரியாதை, நமக்கு கௌரவம் எல்லாம் கிடைக்குங்க. இதுக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் ஆதாரமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று சாமுவேல் 15:30 ஒன்று சாமுவேல் 15:30 அதற்கு அவன், நான் பாவம் சவுல், சவுல் சாமுவேலை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன சொல்றார், சவுல் ஆண்டவர் ஒரு பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்தார், அவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றாம போனதுனால அறகுறையா கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் துக்கம் வந்தது, அந்த தவறை சரி பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சாமுவேலை சவுலிடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். 10 வசனத்தில் நம்ம கவனிச்சு பார்த்தா அந்த வேதம் எழுதப்பட்டிருக்குது. 10 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது சவுல் செஞ்சது என்னவா இருக்குது, துக்கமா இருக்குது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாம போயிட்டு ஆண்டவர் துக்கப்படுறான். ரா முழுவதும் சாமுவேல் தேவ சமந்து அழுந்து துக்கித்து விட்டு இப்ப அடுத்தது சவுளை பார்ப்பதற்காக அவன் போய் அவன் தவறை அவனுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறான். நீ தவறு பண்ணியிருக்கிறேன்,
நீ தப்பு பண்ணிட்டுப்பா என்று ஒரே ஒரு காரத்தை சொல்ல முற்படுகிறான். ஒரு அதிகாரம் முழுசும் அவனுக்கு என்ன கிடையாது, தன்னை திருத்திக் கொள்வதற்கு, தான் தவறை ஒத்துக்கொள்வதற்கு, அந்த தவறை சரி பண்ணுவதற்கு அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இப்படி விருப்பில் போராடிக்கிற போது கடைசி அவன் சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தைனா, இது கடைசியாக சொல்கிற வார்த்தை, சவுல் சாமுவேல் இடத்துல கடைசியாக சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தைனா, 30வது வசனம், நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி, நான் கர்த்தரை அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறான். சவுல் யாருங்க, பெரிய ராஜா, முழு இஸ்ரவேலகமா யாரு, ராஜா. இந்த ராஜா பணம் கனவரமா வராதா? ஒரு ராஜா ஒரு தேசத்துல போனா கனவரமா வராதா? வரணும் தானே. அவன் சொல்றான், நீர் என்னோடு கூட வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், அந்த பசங்க 30வது வசனம், இப்போதும் முன்பாகவும் இவன் என்னங்க மாலையா போடுவான், சவுல் நிக்க வச்சு சால்வியா போட்டு கனம் பண்ணுவான். அவன் உடனே அவனை சொல்றாங்க, என்ன சொல்றான், நீ என் கூட வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், கனம் கிடைக்கும். என் ராஜ பதவிக்கு கனம் கிடைக்காது, என்னுடைய படிப்படுக்கு கனம் கிடைக்காது, உயரமா இருக்கிறதுனால கனம் கிடைக்காது, நான் சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறதுனால கனம் கிடைக்காது. எனக்கு கனம் கிடைக்கணும்னா, எனக்கு மதிப்பு கிடைக்கணும்னா, அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, என்ன இருக்குன்னா, நீர் என்னோட கூட வருவதனால். சாமுவேல் யாரு, ஒண்ணு கர்த்தர் நம்மோடு கூட வந்தா நமக்கு என்ன கிடைக்கும், கனம் கிடைக்கும். கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் நம்மோடு கூட வந்தால் நமக்கு கனம் கிடைக்கும். போன சொன்னேன், கொஞ்சத்திலிருந்து அதிகம், கொஞ்சத்திலிருந்து பார்க்கலையோ, கொஞ்சத்திலிருந்து அதிகம். அது பார்த்தவங்களுக்கு தெரியுது, பார்க்கறவங்களுக்கு அது என்ன கொஞ்சத்திலிருந்து கொஞ்சத்தில்ன்றாங்கன்னு ஒன்று புரியலையே அப்படின்னு பார்க்குறீங்க. சரி இருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சத்திலிருந்து அதிகம், கொஞ்சம் யாரை வச்சு, நம்மளை வச்சு. அந்த கொஞ்சம் அதிகமாக யாரை வச்சு, நம்மோடு இருக்கிறவங்க வச்சு. அந்த கொஞ்சம் நம்மை வச்சு, அந்த கொஞ்சம் அதிகமாக யாரை வச்சுன்னா, நம்மோடு கூட இருக்கிறவங்களை வைத்து, என் கூட சேர்றவங்க, என்னோட கூட பழகிறவங்க, என்னோட கூட தங்குகிறவர்கள், நான் ஐக்கியமாக இருக்கிறவங்க அவர்களை வச்சு. இப்ப கனம் யாரை வச்சு கிடைக்குன்னா, என்ன வச்சு அல்ல, நான் தனியப்பட எந்த கனமும் கிடைக்காதுங்க, எந்த மதிப்பும் கிடைக்காது, எந்த மரியாதை கிடைக்காது. ஒன்னே ஒன்று, ஒன்று கர்த்தர் நம்ம கூட வரணும், இது நமக்கு கனம் கிடைக்கும். ரெண்டாவது, கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அந்த நபர் யார் கூட வரணும், நம்மோடு கூட வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், கனம் கிடைக்கும். சாமுவேல் கூட யார் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறா. சவுல் சொல்கிறான், நான் ராஜா தான், நான் பெரிய ராஜா தான், முதல் ராஜாவும் ரெண்டாவது மூணாவது கிடையாது, ஏதோ தள்ளுபடியான ராஜா இல்லை, நான் வேணான்னு போன ஆண்டவரே என்னை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து, நான் தலவாடங்களை ஒளிந்து கொண்டிருந்தாலும் கர்த்தனை பிடிச்சு கொண்டு வந்து அந்த ராஜ சிங்காசனத்தில் உட்கார வச்ச முதல் ராஜா. அந்த ராஜானவா இருக்கிறதுனால, அந்த ராஜரேகை மேலே இருக்கிறதுனால, அந்த கிருடைய மேலே இருக்கிறதுனால எனக்கு கனம் கிடைக்காது. எனக்கு கனம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒன்று இருக்கு, நீங்க என் கூடவா. நீதான் ராஜா, அப்போ போக வேண்டியதானே, நீ ராஜா தானே, போங்களே. அவன் சொல்றான், இல்லை, முழு இஸ்ரவேலுக்குள்ள எனக்கு கனம் பண்ண வேண்டும்னா நீ யாரா இருக்கணும், என் கூட. இப்ப ஏன் சவுலோட கூட ஆண்டவர் இல்லை, சவுலோட கூட ஆண்டவர் இல்லை? சவுல் யாரு, தன் தவறை திருத்திக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவன். ஆனா சாமுவேல பாருங்க, 16:6 பாத்தீங்கன்னா, 6வது வசனம் பாருங்க, 1 Samuel 16:6 பாருங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாயின் ஆண்டவர் சாமியிடத்தில் சொல்லி உன் தைலக்கொம்பை நிரப்பிட்டு நீ இஸ்ரவேலுக்கு போ, நீ பெத்லகேமுக்கு போ, அங்கே நான் சொல்கிற ஒரு ஆள் என்ன செய், அபிஷேகம் பண்ணனு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ சவுல் என்ன செய்கிறான், இப்போ பயப்படுறான் சாமியில், என்ன பயப்படுறான், ஆண்டவர் என்ன போனாம கொண்டுடுவானே. ஒரு ராஜாவை பார்த்து என்ன செய்கிறான், அவன் யாரு, கொல்ற ஆள், யாரு,
சவுல் யாருங்க? அவன் என்ன சொல்ற? சாமுவேல் என்ன சொல்ற பாருங்க, நான் போனா அவன் என்ன செய்வான், என்ன கொன்னுடுவானே. மூணாம் வசனம் பாருங்க, எப்படி போவேன். சவுல் இதை கேள்விப்பட்ட என்ன செய்வான்? யோ ராஜா எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க, கட்டளையை கை கொள்றவன், கொலை செய்யாத இருப்பாயாக என்ற கட்டளையை பின்பற்றக்கூடியவன், அந்த கட்டளையை கை கொள்ளக்கூடியவன். இவனை பார்த்து அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான். இன்னைக்கு நிறைய பேர் பயம் வருது. என்னது என்ன சொன்னான், உன்னை சண்டைக்கு வருவாங்களே. நீ சொல்ல முடியலைங்க, உண்மையை சொல்கிறேன், திறந்தா சொல்கிறேன். இன்னைக்கு சொன்ன என்ன செய்வாங்க? அது சொல்கிறதுக்கு, அது சொன்ன என்ன செய்வாங்க? சண்டைக்கு வருவாங்க. நம்ம எப்படி சொல்கிறது? அதனால் என்ன செய்யலாம்? உண்மையை சொல்கிறேன், நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு இன்னைக்கு என்ன இல்லை, மனசு வரல, பயம் இருக்கு. சொன்னாக்க இது தப்பா சொன்னாக்க சபையை விட்டு போயிட்டு என்ன பண்ண? அப்படியா? என்ன இப்படி சொல்றீங்களா? அப்படி நின்னுட்டு என்ன பண்ண? பின்வாங்கி. உண்மையா சொல்றேங்க, தேவ சன்னிதில நான் சொல்றேன், நிறைய பேருக்கு அவங்க தப்ப தப்புன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. சவுல் சொல்றான், சாமியில் சொல்றான், இதை கேள்விப்பட என்ன செஞ்சுவான்? கொண்டு போன. நானே உன பார்த்து பயப்பட கத்திர பிடிக்க கூட வருவார். ஒரு மனுஷனே உன்னை பார்த்து பயப்படும் போது எப்படியப்பா கர்த்தர் வருவார் நினைக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, ஏ காண்ட்ரஸர் அன்புக்குறாத, நீ எப்படி என்ன அன்புக்குறு பண்றாரு இல்லையா? மனுஷனோட நெருங்க முடியலையே, மனுஷனோட ஐக்கப்பட முடியலையே, உன்னை பார்த்தா மனுஷனுக்கே பயமா இருக்கு. கர்த்தர் எப்படி வருவாரு? எப்படிப்பா கர்த்தர் வருவாரு? உன்னை பார்த்தா மனுஷனுக்கு பயமா இருக்கு. உன்னை யார் கூட நெருங்குறாங்க? உன்னை யார் இப்படி ஐக்கப்படுறாங்க? நான் சொல்றேன், உன் தப்ப எத்தனை மனப்புறமா தப்புன்னு சொல்றாங்க, சொன்ன கோவிச்சுக்கிறீங்க, உடனே முறுக்குறங்க, உடனே பண்ணுறோம், உடனே உங்களை வந்து காம்ப்ரமைஸ். எதுக்கு அந்த வம்பு? சரி, நாங்கள் சொன்னது தப்பு தான், மன்னிச்சுக்கோம். எதுக்கு அந்த வம்பு? எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம், இந்த காம்ப்ரமைஸ் போல வேலையை நமக்கு வேண்டாம். சொல்கிறேன், பிரசங்கத்தை சொல்கிறேன் சொல்ல, கேட்டா கேளு, கேட்காட்டி போ, அது ஓம்பாடு. நேரடி சொல்ல மாட்டேன், நிறைய பேரை சொல்ல மாட்டேன். ஏன் சொல்கிறதில்ல? அவங்க திருத்திக்கிறது என்ன இருக்கணும்? மனப்புறம் உண்மையிலே இது அப்படியா, இது தப்புனா நம்ம அந்த மனசு உள்ளவங்களாம் நம்ம சொல்லலாம். அது சொன்னால் கோவிச்சுக்கிறவங்க, சொன்னால் எதுக்குறவங்க, சொன்னால் சண்டை பேசுறவங்க, என்னை பற்றி இப்படி தான் சொல்கிறான்னு சொல்லி வெளியில் பேசுகிறவங்க, தப்பாக பேசுகிறவங்க, வதந்திய பண்ண எதுக்கு கிட்ட சொல்லிக்கிட்டு போ, கத்துராச்சு நீயாச்சு, கத்தாபே தோத்துறோம், ஒன்று கண்டுக்க மாட்டோம். ஏன் சாம பெரிய தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி அபிஷேகமே பண்ணுறான். அவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனால் உருவாக்கப்பட்டவன், அவனால் வழிநடத்தப்படக்கூடியவன். இவனை பார்த்து அவன் பயப்படுறான். அப்போ சவுலுடைய குணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏன் கதை கூட வரல? ஒரு மனுஷன் உடனே நெருங்க முடியல, கத்தை எப்படி பண்ண நெருங்குவார்? உடனே கத்தை நெருங்க மாட்டான். அப்படி வாம் போகும்போது ஆசிரியர் பஞ்ச வசந்த ஆசிரியர் நேரம்னு முடிக்கிறேன். அதற்கவன் இப்போ என்ன சொல்கிறான்? சாமி பெத்தரகிமா போகும்போது ஈசாயின் குடும்பத்தை பலிபீடத்துக்கு அழைக்கிறான். உடனே இவன் போன மணி எல்லாருக்கும் பயம் இருக்குது. யார் போனோடனே? சாமுவேல் அந்த பெத்தரகிமுக்கு போனால் எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஒருத்தனை தவிர, யார தவிர? சவுளை தவிர எல்லாரும் எல்லாரும் இவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா இவன் அவனை பார்த்து பயப்படுறான். கத்தாவே தோத்துறோம் நிலைமை பாத்தீங்களா? நம்ம வழக்கமா சொல்லுவோம் இல்லையா, ஒரு காலத்துல பிள்ளைங்களாம் நம்மளை பார்த்துச்சு, ஐயோ உங்க அப்பா வராரு, ஐயோ உங்க அம்மா வராங்க, திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, ஏச்சுவாங்க, அடிப்பாங்க, அந்த பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க இவங்களை பார்த்து பயப்பட இருந்திருக்குது. ஐயோ பிள்ளை, ஐயோ என்ன பண்ண, அப்படியே மாறி போச்சு பாருங்க. முழு தேசமே சாமலை பார்த்து நடுங்குது, பயப்படுறான் எல்லாம். ஐயா வரங்க, என்ன விஷயம்? என்னங்க விஷயம்? அவன் சொல்ல, ஒன்று பயப்படாதீங்கப்பா. ஆனால் இவனை பார்த்தா ஒன்று, இவன் அவன் ஒருத்தரை பார்த்து இவன் பயப்படான் பாருங்க. நிலமை பார்த்தீங்களா? எல்லாரும் இவனை பார்த்து பயப்பட்டா, இவன் ஒருத்தரை பார்த்து பயப்படுறான், நடுங்குறான். எப்படி ஆண்டவர் நான் போகிறது எப்படி? அதுக்கு ஆண்டவர் வழி சொல்கிறா, சரி ஒன்றும் பயப்படாதப்பா, அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுங்க? ஒரு காலை பிடிச்சின்னு போ, வழி செலுத்த வந்தேன்னு சொல்லிடு. என்ன சொல்லு? பலிச்சிரத்தை வந்தேன்னு சொல்லிட்டு. அப்படி பலிச்சிரத்தை வரும்போது ஈசா குடும்பத்தை அழைக்க முடியும். எல்லாரும் சொல்றாங்க பயப்பட்டு, என்ன நீ வந்திருக்கீங்க, என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம்? அண்ணன் சொல்ல, ஒன்றும் பயப்படாதீங்கப்பா, நல்ல கதை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பலிச்சிரத்தை அந்த விருந்து கலைக்கும் போது நடக்க சம்பவம் வாசிக்கலாம். தெரிஞ்சதான் நினைவுபடுத்துறேன், வாசிக்கலாம். வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானா இருக்கும் என்று என்றான்.
அடுத்தது ஒரு ராஜா இவனா தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு டிசைட் பண்ணிட்டாரு, ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இந்த முடிவுல ஆண்டவர் குறிக்கிடுறாரு, நீ எடுத்திருக்கிற முடிவு சரியில்லை. யாரு? ஒரு தேவ மனுஷன், கர்த்தர் நடக்கிற மனுஷன், இரவெல்லாம் ஜெபிக்கிறவன், நல்லா பண்றவன், நல்ல ஸ்தோத்திரம் பண்றவன், பரிசுத்தமா வாழ்றவன், அவ்வளோ பெரிய மனுஷன், தப்ப முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால நான் எடுக்க எல்லாம் சரின்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவரை தொழுது கொள்வதனால, நான் ஜெபிக்கிறதுனாலயோ, நான் பாடுறதுனாலயோ, பிரசங்கிக்கிறதுனாலயோ, நல்ல வேதத்தை வாசிக்கிறதுனாலயோ நான் எடுக்க எல்லாம் சரின்னு அர்த்தம் இல்லை. தேவன் காத்திருக்கிறான், ஒண்ணு சொல்றான், ஒரு முடிவு பண்ணிட்டான், இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான், இவன் தானா இருக்கும் என்ன செஞ்சான் என்று நான் அப்படி இவன் தான் முடிவு பண்ணிட்டான். யாரு? சாமுவேல். அவன் முடிவில் கர்த்தர் குறிக்கிடுறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உன் முகத்தையும் பார்க்க வேண்டாம், நான் உன்னை புறக்கணித்தேன், பாரு. நீ பார்க்கறது தப்புன்னு சொன்ன உடனே அவன் இல்லை எழுந்துட்டேன், இப்போ எழுப்பிட்டார், எழுப்பிட்டாரா? அந்த வசனம் மீண்டும் வாசிங்க. அப்படி இப்ப சாமல் என்ன செஞ்சாரு? எழும்பிட்டாரு. எதுக்கு? இப்ப தைல கொப்பி எடுத்துட்டார் கையில, எழும்பிட்டார். எதுக்கு? எலியாப்ப மேல அபிஷேகம் செய்ய போறாரு, ஊத்த போறாரு. இப்ப எழும்பிட்ட ஆளு உட்கார்ந்தா இவனை என்ன நினைப்பாங்க? இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் இருக்கு, தேசம் இருக்கு, எல்லாம் நிறைய பேர் இருக்கலாம், இருக்கிறாங்க. அப்போ இவன் எழும்பிட்டான், பார்த்த அந்த தைல குப்பையை கையில் செஞ்சு எடுத்துட்டு எழும்பிட்டார். இப்போ எலும்பி என்ன செய்ய போறாரு? எலியாப மேலே ஊத்த போறார் அபிஷேகத்தை. கர்த்தரால் அபிஷேகம் இவனானா இருக்கும் என்று அவன் சொல்லி எழும்பிட்டான். இப்போ எழுமன உடனே கர்த்தரா சொல்றாரு, இல்லப்பான உடனே இப்போ இவன் என்ன யோசிக்கணும்? ஒரு பெரிய தீர்க்க தரிசிவன், ஒரு பெரிய மனுஷன். இப்ப நான் எழும்பிட்டு இவன் தான் கர்த்தரோட அபிஷேகம் பண்ணப்படுறவன் சொல்லிட்டு இப்ப இவன் இல்லன்னு சொன்னா எல்லாரும் நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்கல்ல தப்பா நினைப்பாங்கன்றதுனால அவன் தைலத்த ஊத்தல. யார் தப்பா நினைச்சாலும், யார் தப்பா நினைக்கலனாலும், கர்த்தர் என் தவற திருத்த நினைச்சா நான் திருத்திக் கொள்ள ஆயத்தம். இவன் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே உட்காந்துட்டான் பாருங்க. அடுத்த ஒருத்த வரம் அவன் இல்லை, அடுத்த ஒருத்த வரம் அவன் இல்லை. இப்படி ஏழு பேர் என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. இல்லவன் வாசிக்க சொன்னது வாசிக்க. அடுத்த வசனம், அடுத்த சொன்னது வாசிக்க. இப்படி ஈசாய் தன் குமாரி ஏழு பேரையும் பண்ணினான். பின்பு சாமுவேல் பார்த்து சொல்லி கேட்டான். அதற்கு அவன் என்றான், ஆட்களை கொண்டு போன சொன்னாங்க. தாவீது வந்தபோது அவன் எழுந்து நிற்கும், அந்த அவன் எழுந்துன்ற வார்த்தை பாரு, அவன் எழுந்து சாமுவேல் எழுந்து, கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து எழுந்து. என்ன ஆயிட்டான்? முதல்ல எலியாவை பார்த்தபோது என்ன செஞ்சா சாமுவேல்? எழும்பிட்டான். எலியா வந்த உடனே அபிஷேகத்தை அவன் தலைமையில ஊத்த சாமுவேல் என்ன செஞ்சாரு? எழும்பிட்டாரு. இவன் இல்லைன்னு சொன்ன உடனே எழும்பின ஆளு உட்கார்ந்துட்டாரு. எது வரைக்கும்? தாவீது வர்ற வரைக்கும். அப்படின்னா அவன் தவற திருத்திக் கொள்வதற்கு ஆயத்தமா இருந்தானா? ஒரு முடிவு எடுத்துட்டான். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய மனுஷன், எல்லாரும் முடிவு எடுத்துட்டான், சொல்லிட்டான், இவன் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் என்றான் என்று சொல்லிட்டான், இவன் தான் ராஜான்னு சொல்லிட்டான். ஆனா அபிஷேகத்தை எடுக்கும் போது கர்த்தர் இவன் இல்லைன்னு சொன்ன உடனே எலிமின சாமியில் உட்கார்ந்துட்டா பாருங்க. என்ன காரணம்? தான் தவற திருத்திக் கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம் உண்டு. ஒரு அதிகாரம் மாதம் போகிறான் சவலோட கூட, நம்ம தவற திருத்திக் கொள்ளலை. ஆனால் தவறு ஒரே வார்த்தை சொன்னார், இவன் இல்லைன்னு அவ்வளோதான். அவன் எத்தனை வார்த்தை? ஒரே வார்த்தை தாங்க. என்னது? நீ பார்க்குறமான பார்க்க மாட்டோமா, இவன் இல்லைன்னுட்டார். ஒரே வார்த்தை தான், அப்படியே விட்டான்.
ஒரே வார்த்தை தான். ஏன் கத்தர் கூட போனார்? அவன் தவற அவன் திருத்திக்கொள்ளற்கு உனக்கு விருப்பம் இருக்கு. உன் தவற திருத்திக்கொள்ள நீ விருப்பம் தான், உன்னோடு கூட கத்தர் வருவா. உன்னோடு கூட கத்தர் வர மட்டும் இல்லை, நீ யார் கூட போனாலும் அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். உனக்கு மாத்திரம் அல்ல, நீ எந்த நபரோடு போனாலும் சரி, உன் கூட இணைகிற நபர்கள், உன்னோட ஃப்ரெண்டுங்க, உன்னோட சேர்கிறவன், உன்னோட குடும்பத்தார் எல்லாரோடு கூட கர்த்தர் கடந்து வந்து நம்மளை கனம் பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமனா, கர்த்தர் நம்ம கூட வர வேண்டுமனா, கர்த்தர் ஒன்னே ஒன்று எதிர்பார்க்குறா. என்ன வேணும்னா, நீ எனக்கு உன் கூட வரணும்னு உறுதியான இருக்கிறியா? அந்த உறுதி உனக்குள்ளே இருக்குமானா? நான் உங்கள்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறேன், நீ என்ன எதிர்பார்க்காத போல நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். என்ன எதிர்பார்க்குறேன்? உன் தவறை திருத்தி கொள்ள வேண்டும் எதிர்பார்க்குறேன். அந்த தவறை திருத்தி கொள்வதற்கு நீ ஆயத்தம் வந்தா நான் உன்னோட கூட வர ஆயத்தம். 33:5 பார்க்குறோம், அவங்க துக்கமான வார்த்தை போட்டு அவங்க பிரயாணம் பண்ணாமல் அந்த காதுகளை கலட்டி போட்டபடினால கர்த்தர் சொல்கிறாரு, நான் கூட வருவேன், உங்களை என்ன செய்வேன், இங்கிறது என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். முதல் சொன்னார் தூதன் அனுப்புவேன், இப்போ சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். கர்த்தர் கூட வரணா உன்னை வந்து எதிர்பார்க்குறா. தவற திருத்திக்கொள்ள விருப்பம் வந்தால் கர்த்தர் நம்ம கூட வந்து நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி, தேவ சமூகத்தில் தகப்பனையம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனேம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் சட்டத்தை தானிச்சு பாருங்கள், பல நாட்களுக்கு பிறகு தேவனோடு கூட இடைபட, கர்த்தரமோடு கூட பேச, தேவ சமூகத்தை கூடி வர கர்த்தர் நமக்கு அனுக்கிறக்காக பாராட்டியிருக்கிறா. இந்த நாட்களில் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து ஆண்டவரே என் கூட நீங்கள் வரணும்ப்பா, எனக்கு வேலைகளோ பணமோ சொத்தோ ஆஸ்திகளோ ஒன்றும் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா போதுன்ற ஒரு ஆழ்ந்த தீர்மானம் இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய விருப்பம் இன்றைக்கி நமக்கு தேவை. அந்த விருப்பம் நம்ம கூட இருந்தால் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று, நான் உன் கூட வர நீ விரும்பினா உங்ககிட்ட நான் வரத்துக்கு நான் உன்னை விரும்புகிறேன். நீங்கள் வணங்கா கழுத்துறவங்களாக இருக்கக்கூடாது. அந்த வணங்கா கழுத்துறது என்ன? உன் முடிவை, உன் சுபாவத்தை, உன் பழக்கத்தை, உன்னுடைய தவறுகளை மாற்றிக்கொள்வதற்கு, மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற அந்த காரியத்தை நீ மாற்றிக்கொள்வதற்கு விருப்பமுள்ள நபராக இருந்தா, ஆயத்தமுள்ள நபராக இருந்தா, மாற்றிக்கொண்டா உன் கூட வருவதற்கு நான் ஆயத்தம். அவன் நம்ம கூட வந்தாதான் நம்ம விசேஷித்தமானவர்கள். அவன் நம்ம கூட வர்றதுனால தான் நம்ம வேறுபட்டவர்கள். வேலை கிடைக்கிறதுனாலயோ, பணம் கிடைக்கிறதுனாலயோ, வசதி இருக்கிறதுனாலயோ, வாய்ப்பு இருக்கிறதுனாலயோ நான் வேறுபட்டவன் அல்ல. நான் ஒரு வேறுபட்டவனாக வாழ வேண்டுமானா கர்த்தர் எதிர்பார்க்கறது? கர்த்தர் நம்ம கூட வந்தாதான் நம்ம வேறுபட்டவர்கள். நம்ம வேறுபட்டவர்கள், அவர் நம்மளை வேறுபடுத்துகிறவர். வேறுபட்டவர்களும் வேறுபடுத்துகிறவரும், நம்ம வேறுபட்டவர்கள், அவர் நம்மை வேறுபடுத்துகிறவர். அவர் நம்ம கூட வருவது தான் நமக்கு கனம். அவர் கூட வருவது தான் நமக்கு மதிப்பு. அவர் கூட வருவது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பணத்தை விட, சொத்தை விட, ஆஸ்தியை விட, எல்லாவற்றை விட கர்த்தர் நம்ம கூட வருவது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி அது நிறைய பேருக்கு தெரியாமல் பணம், சொத்து, ஆஸ்தி, வேலை, பணம் என்று ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கூட வருங்க பின்னாடி. கர்த்தர் நமக்கு என்ன அதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் கர்த்தனுக்கு தேவ பிள்ளைக்கு என்ன தேவைன்னா, கர்த்தர் என் கூட வரணும், ஆண்டவர் என் கூட வரணும், ஆண்டவர் என்னோடு கூட வருவதற்கு நான் எந்த தியாகமும் செய்வதற்கு ஆயத்த ஆண்டவரே, இந்த திருத்திக்குள்ள ஆயத்த ஆண்டவன்ற ஒரு சரியான அர்ப்பணிப்புள்ள நபர்களோடு கூட கர்த்தர் வருவதற்கு விரும்புகிறான். இந்த காலை நேரத்தில் தேவ சமதத்தில் நம்ம நிதானித்து பாருங்கள், நம்ம அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தரை நடத்திட்டும் இவருடைய இதுவரைக்கும் அந்த தவறை திருத்திக்கொள்வதற்கு நமக்கு விருப்பமானமாக போயிருந்தா, இன்றைக்கி காலை நேரத்தில் கர்த்தாவே எங்கள் தவறை திருத்திக்கொள்வதற்கு நாங்கள் விருப்பமானவராக இருக்கிறோம்ப்பா. நாங்கள் ஜெபிக்கிறானே கூட வரமாட்டேங்க நான் தெரிஞ்சிருக்கிறேன். நான் படிக்கிறதுனால கூட வரமாட்டேன் தெரிஞ்சிருக்கிறேன். நான் ஆராதிக்கிறதுனால என்கிட்ட வரமாட்டேன் தெரிஞ்சிருக்கிறேன். ஒன்னே ஒன்றுதான், தவறை திருத்திக்கொள்ள விருப்பம் இருந்தால் மாத்திரமே நீர் என்னோடு கூட வருவீர் என்பதை இந்த நாட்டில் அறிந்திருப்படினால இன்றைக்கு என்னுடைய தவறுகளை திருத்திக்கொள்வதற்கு நான் ஆயத்தப்படுறேன். என் தவறை திருத்திக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்குறேன். என் தவறை திருத்திக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அது எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும், சவளை போல நான் ஆண்டவரே என் தவறை திருத்திக்க மாட்டேன்றதில் ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அது தீர்மானமான இருக்க மாட்டேன் ஆண்டவரே. என் கொள்கையில மாற்றிக்கொள்ள முடிவான இருக்க மாட்டேன் ஆண்டவரே. எது தவறுன்னு யார் சொன்னாலும், என் தவறை தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த தவறுகளை, அது எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும்
நான் திருத்திக் கொள்வதற்கு இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறப்பா, என்னை கிருபை கொடுங்க சாமி என்று சொல்லி இந்த காலை நேரத்தை தேவ சமத்தில் நம்ம அர்ப்பணித்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம கூட வந்து நம்மளை விசேஷத்தவர்களை மாற்றி நம்முடைய ஆசீர்வதிப்பதை காண்டவர் ஆயத்த மறக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், நம்முடைய ஆளுகையை உங்கள் பராமரிப்போம், அன்பு எங்களோடு கூட கடந்து வரட்டும். உங்கள் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி தேவனேம துதிக்கிறமையா ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா கர்த்தோட கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போக முடியும் ஜெபிக்கிறேன். உங்க கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், ஆளுகை செய்யும், பாதுகாரும், எங்களை பராமரித்துக் கொள்ளும். எங்கள் தவறை திருத்திக் கொள்வதற்கு அந்தவரை எங்களுக்கு அதிகமான கிருபைகளை இந்தவே இந்த காலத்தை தந்து எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும், கிருபைகளை தாங்கட்டும், இறக்கப்படும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தனை வந்து எங்களோடு கூட வந்து எங்க சபை மக்களோடு கூட வந்து கர்த்தாவே துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையாரையும் நீங்கள் ஒரு விசேஷித்தவர்களாய் மாற்றி நீ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. மோசே சொன்ன வார்த்தையை நாங்களும் சொல்லுகிறோம், நீர் எங்களோடு கூட வராவிட்டா ஆண்டவரே எங்களை எங்கேயே கொண்டு போகாதீங்கப்பா. நீங்கள் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத பணம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்காத நன்மை எனக்கு வேணாம், நீங்கள் இல்லாத ஒரு நன்மை எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எங்களோடு கூட இருக்கிறது எனக்கு அது போதும் ஆண்டவரே என்ற ஒரு ஆழ்ந்த தீர்மானத்துக்குள்ளாக இந்த கடைசி நாட்டில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் சபை மக்களையும் அப்படியாக வைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எல்லா தடைகள் விலகட்டும், கிருபை எங்களை தாங்கட்டும், இறக்கத்துக்கு ஒப்பிடணும் ஆண்டவரே. உமோடு வாழ எல்லா தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கு எனக்கு போதுமான கிருபைகளை கத்தரைகளுக்கு தந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, பெரிய கதை செய்யுங்க. நாமத்துவத்தைங்க அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமே. ஆமே.